அனைவரும் சார்பாக ஜியோமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அவருக்கும் சேர்த்து சொல்லிட்டீங்களா? போலுக்க சொன்னவரும் வந்தீங்க நீங்க. இன்னைக்கு பிரச்சனைகள் டே. பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஐயா கூட. இவங்க மேபி இவங்க கூட பிரச்சனைகள் ஜாஸ்தியா வரலாம் நினைக்கிறேன். என்ன கேள்வினாலும் கொஞ்சம் ஓபன் டாக்க நம்ம பேசலாம். ஆக்சுவலா இன்னைக்கு மீட்டிங் வந்து நமக்கு என்னன்னா, ஒரு புறத்துல ஒரு பிரச்சனை வந்தா அது மனசுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, மனசுலயும் பாதிக்குது. மனசுல சால்வ் பண்ண வேண்டியதுக்கு என்ன இருக்கு, புறத்துல சால்வ் பண்ண வேண்டியதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அந்த செஷன் வச்சோம். எல்லா கேள்விகளுமே இப்ப நம்ம கேட்கலாம். இது ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான், கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்களே உங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காம உங்களுக்கு இருந்து வெளியே வந்து பேசுங்க. அது காமன் மேன் பாத்தீங்கன்னா, ரெண்டு இடத்துலயுமே சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மனசுலயும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க, புறத்துலயும் சரி பண்ணுன்னு நினைப்பாங்க. இப்ப என்னன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நமக்கு உள்ள வேலை டோட்டலா இல்லை அப்படிங்கும் போது நம்மளுடைய ஒட்டுமொத்த கவனமும் என்ன புறநோக்கி போயிடுச்சுன்னா, நம்ம ஒரு வேலையை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பாலச்சந்தர் வந்திருக்காங்க. பாலச்சந்தர், உங்களை நான் அட்மிட் பண்றேன். இங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பாலச்சந்தர். வாங்க. நன்றி நன்றி ஐயா. நான் திருத்தணில இருந்து பேசுறேன். சார், இப்போ ஒரு யூடியூப் லிங்க்ல ஐயாவோட ஸ்பீச் கேட்டேன். அதுல வந்து மூணு வகையான தியானம் பத்தி சொல்லிருக்காரு. நிர்மக்கமா தியானம், ஏதோ ஒரு மூணு டைப். சரி, தியானத்தை விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல வந்து அந்த தியானம்ன்றது நம்ம உங்களை நீங்களே கவனிக்கிறது, உங்க செல்ஃப கவனிக்கிறதுன்ற மாதிரி ஏதோ மூணு வகையான தியானம் சொன்னாரு. எனக்கு தெரிய ஞாபகம் இல்லை. சரி, அப்ப அந்த தியானம் அது நம்ம பண்ணலாமாயா? அவர் சொன்ன அந்த மூணு இது பண்ணணும்னு சொன்னாரா, இல்ல அது அந்த மாதிரி இருக்குன்றத சொல்றாரான்னு தெரியல எனக்கு. இந்த தியானம் வந்து ஐயா வந்து அது ஐயா ஒரு வழிமுறையில கொடுத்துருக்காங்க. விகற்ப தியானம், நிர்விகற்ப தியானம், சர்வரூப தியானம் அப்படின்னு மூன்று தியானம் இருக்கு. வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்துக்கு நீங்க தாராளமா பண்ணலாம். ஓகே. ஆனா வந்து ஞானத்துக்கு தியானம் வந்து உதவாது. அதே தியானத்தை கடந்த நிலையிலதான் வந்து ஞானம். நீங்க ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஒரு ரிலாக்ஸுக்காக ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்திக்கலாம். தியானம் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வுக்கு நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். சரிங்க. இப்ப பல்வேறு வகையான இது இல்லாம இன்னொரு தியான அமைப்பு எல்லாம் சொல்ற தியானத்தையும் பண்ணணுமா, இல்ல இந்த மூணுல எதனா ஒண்ணு பண்ணணும்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோமா? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, எல்லா தியானத்திலும் இந்த மூன்று வகையான தியானத்துல நிறைய உணர்வு கூடுதல் ஒரு அனுபவங்கள் கிடைக்குது, ஒரு அமைதியான அனுபவம் இருக்கு. இது வந்து பிராக்டிக்கலா இத பண்ணி பார்த்தோம், இது ரொம்ப நல்லா இருக்கு, மற்ற தியானத்தோட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. பட் இது வந்து ஒரு தற்காலிக தீர்வு தான் உங்களுக்கு கொடுக்கும். சொல்லுங்க. அப்ப இந்த தியானம் பண்ணும்போது நம்ம அடுத்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் போறதுக்கு இது கொஞ்சம் வழி கொடுக்குமா சார்? தியானம் அதுலயே நம்ம ஹோல்ட் ஆகி நிக்கிறோமா, முன்னேடுவோமா? இல்ல, இது அண்டர்ஸ்டாண்டிங் வழி வகுக்காது. அது வேற வழி வகுக்காது, அது தனியா. நீங்க தியானம்னா ஒரு டெம்பரரி ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இது. உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஞானம் தான் வந்து நிரந்தர தீர்வு. நான் என்ன, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது அது கொஞ்ச காலத்துல நம்மள அது அந்த லெவலில் புரிஞ்சது கொஞ்சம் டைரக்ட் பண்ணமோ அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதனால மத்த தியானத்தை விட இந்த மூன்று தியானத்துல நீங்க வந்து நிர்விகற்ப தியானம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சர்வரூப தியானம் வந்து கண்ணை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தியானம், அது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு ரிலாக்ஸ கொடுக்கும். பட் வந்து இந்த தியானங்கள் வந்து ஞானத்துக்கு இழுத்துட்டு செல்லாது, அதாவது விடுதலை கொடுக்காது. ஓகே. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி நிறைய பண்ணியே பழகப்பட்டோம், இது கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு புரிதலுக்கு போகலாமா? அப்போ வரலாம் வரலாம். ஓகே ஓகே, அதுதான் நான் கேக்குறேன்.
என்ன மித்தர் சொன்னாலும் விடுதலை படிங்க ஞான விடுதலை இருக்கு, கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுனு ஒரு புக் இருக்கு, இரண்டையும் படிங்க. ஓகே ஓகே, நன்றி ரொம்ப. ஓகே ஓகே, நன்றி. உங்களை மியூட் பண்றேன் வெள்ளிசாமி, உங்களை மியூட் பண்றேன். வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வெள்ளிசாமி, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கங்க. நான் பண்ணிட்டேன், நீங்க ஒரு தடவை அன்மியூட் பண்ணிக்கோங்க. பேசலாம். கேக்குதுங்க, சொல்லுங்க. கொஞ்சம் விட்டு விட்டு வருதுங்க, பாருங்க. ஐயா பேசுங்க. சொல்லுங்க. அவர் மொழி அன்மியூட் இப்போ அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உங்க வால்யூம் ரொம்ப லோவா இருக்கு, கொஞ்சம் நீங்க மைக்ல முடியுமா? いや மைக்ல பேசறதுல மைக் கழட்டிங்க கூட ஒரு ஃபீல் ஆகும். இப்போ கேக்குங்களா? யா புறத்துக்கும் செயல்பாடுக்கும் அகத்து செயல்பாடுக்கும் வேற வித்தியாசம் பார்க்க சொன்னாங்க. அப்ப எப்படின்னா, நான் பைக்கில் இப்ப ஒரு நாலு மூணு நாளைக்கு முன்னாடி பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இதேதான். மத்த எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு செயல்பாடுல நம்ம வேற வேற அப்படின்னு நினைச்சு பைக்கில் போயிருக்கோம், ஒரு சின்ன ஹிட் ஆயிட்டியா, ஹிட் ஆகி விழுந்துருக்கு. ஆனா அந்த விழுகும் போது என்ன உணர்வுல இருந்ததுன்னு இது வேற ஒரு நாலு நாள் ஆகுதியா, இது வரைக்கும் அதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது அந்த இடத்துக்கு போக முடியல. சின்ன காயம்தான் பட்டுச்சு. ஆனாலும் என் கூட வந்த பையன்னா, நீங்க இந்த இடத்துல விழுக வேண்டிய அவசியமே இல்லையா, எப்படி நீ விழுந்த அப்படின்னு கேட்கறாங்க. அது என்னால புரிஞ்சுக்கிட முடியலையா. கவனம் இல்லாம விழுந்துட்டீங்களா? ஆமா, கவனம் ஐயா. எப்படின்னா, நான் எந்த செயலும் செஞ்சாலும் நான் இல்ல, எப்படின்னா நான் இந்த செயலை செய்யல அப்படிங்கிற ஒரு உணர்வுலயே போயிட்டு. இல்ல, அப்படிலாம் நீங்க பாக்க தேவையில்லைங்க. நம்ம ஆக்சுவலா வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசை நம்ம நிர்வாகம் பண்ண, மனசு வந்து நல்ல நிலையில வச்சுக்கணும், இப்படிதான் வச்சுக்கணும்னு ஒண்ணுமே கிடையாது. மனசு எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம். அதனால நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வண்டி ஓட்டும் போது நீங்க ஓட்டுறதா தான் நினைச்சு ஓட்டணும். அப்பதான் நீங்க கவனமா ஓட்டுவீங்க. நீங்க உங்க உங்களுடைய புறத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நீங்க தான் செய்றீங்க. நிர்வாகம் மனசரிப்பண்றதுக்கான வேலை நம்ம கையில இல்ல, அது வந்து தானா தோன்றி தானா மறையிறது. நமக்கு வேலை வந்து புறம் சம்பந்தப்பட்ட வேலையை நாம தான் செய்யணும். நான் செய்யறங்க உணர்வு இருந்தா கூட சரியானதுதான். அப்ப நீங்க வண்டி ஓட்டுறீங்க, நீங்க தான் வண்டி ஓட்டுறீங்க, நீங்க தான் பார்த்து போகணும், ரோடு பள்ளமேடு இருக்கா, எங்க பிரேக் அடிக்கணும், எங்க ஸ்லோ பண்ணணும், எல்லாமே நீங்க தான் கவனமா ஓட்டணும்.
ஓகே சரிங்க ரொம்ப நன்றி ஆ நன்றி நன்றி இல்லை சாமி பாலச்சந்தர் அர்ஜுனன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஹலோ சார் வணக்கம் சார் மறுபடியும் கொஞ்சம் பாலச்சந்தர் சார் சார் வணக்கம் சார் சொல்லுங்க ஆ சார் இப்போ அவர் கிட்ட சொன்னீங்கல சார் ஆமா இப்போ நம்ம புறத்துல செய்யற எல்லா செயலுக்குமே நம்ம அகத்துல ஒரு அதுக்குன்னு அந்த சிந்தனை ஒரு பிளானிங் பண்ணதான சார் பண்ணுவோம் ஒரு புறத்துல ஒரு செயல் செய்யணும்னா உள்ளுக்குள்ள ஒரு பிளானிங் ஆமா அப்ப புறத்துல நம்ம அந்த பிளான் பண்ணும்போது நீங்க சாரி அகத்துல பிளான் பண்ணும்போது நீங்க அகத்து நீங்க கண்டிப்பா சொல்றீங்க அப்ப அகத்துல ஒரு ஜிக்ஸாக்கா போயிருந்தா நான் எப்படி சார் புறத்துல சிறப்பா செயல்பட முடியும் அப்போ அதான் என்ன அகம் நம்ம அகம்ங்கிறது மனசு சொல்றோம் மனசுல வந்து ரெண்டு வகையான செயல்பாடு இருக்கு ஒண்ணு வந்து தாட் அவசியம் வேணும் நீங்களா திங்க் பண்றது ஓகே புறம் சம்பந்தப்பட்டது திங்க் பண்ணுங்க தாட்டுங்கிறது தானா வருது அது நம்ம கைவசம் இல்ல அது நம்ம இந்த மாதிரிலாம் தாட் வரக்கூடாது இந்த மாதிரிதான் வரணும் அப்படின்னு நம்ம சொல்றது ரைட்ஸ் கிடையாது அது தானா வரக்கூடியதுதான் அது அது எது வந்தாலும் ஏத்துக்குங்க நம்மளா திங்க் பண்றது சரியான திங்கிங் பண்ணணும் அந்த தானா வர தாட்ல இருந்து தான் சார் திங்கிங் ஸ்டார்ட் ஆகுது ஆமா செப்பரேட் இல்ல ஒரு தாட் வருதுன்னு வெச்சீங்களே ஆமா அந்த தாட் வந்து நீங்க தாட்ட நிர்வாகத்து வந்து ஒரு திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது பயமும் தாட் தான் அதை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அது எப்படி நாளும் திருப்பி விட்டு வேண்டியதுதான் உங்களுக்கு தாட் வந்து நாளைக்கு நம்ம வெளியூர் போகணுமே இ பாஸ் வாங்கணுமே ஒரு தாட் வருது வச்சுங்க அவருக்கு நியாயமா இருந்தா நீங்க என்ன பண்ணுவோம் இ பாஸ் வாங்குறது யார்கிட்ட போய் போங்கன்னா வாங்கலாம் இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல பண்ணலாமா இல்ல நேர்ல போகணுமா அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணி போகணும் இப்ப அந்த பயம் வந்துச்சுன்னு சொல்றீங்களா ஆமா செயல்படாத போது இப்ப அந்த தாட்டை விட்டுணும் நீங்க உங்களுக்கு தாட்டுங்கிறது பாத்தீங்கன்னா எது வேணாலும் வரலாம் அது இப்படிதான் வரணும் சொல்ல முடியாது ஆமாங்க தேவையே இல்லாம ஒரு தாட்டு வருதுன்னு வச்சீங்களேன் ஆமா எங்கேயோ எப்பயோ 10 வருஷம் முன்னாடி பார்த்த நண்பருடைய தாட்டு வருது வந்தா வந்துட்டு போட்டு அதை நீங்க வந்து வரக்கூடாது அவன் நண்பர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு அதெல்லாம் தாட்டு வருதுன்னு வச்சீங்க இது எனக்கு வரக்கூடாது நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வராமலாம் இருக்காது தாட்டுங்கிறது நம்ம கையில் இல்லை அதுவா வரும் அது வந்தா வந்துட்டு போட்டு விட்டுருங்க நீங்க செயல்படுத்துங்க புறம் சம்பந்தப்பட்ட வேலையை செயல்படுத்த சரிங்க அதே திருப்பதி போறோம் உட்காந்துருக்கீங்க வீதியில வந்து காய்கறி போகுது காய்கறி தக்காளி வெங்காயம் கத்திட்டு போறான்
அடுத்தது மளிகை சாமான ஒருத்த கொண்டு போறான், அடுத்து பழங்கள் கொண்டு போறான். நீங்க வந்து யாரையும் வரவேணாம் சொல்றதுக்கோ வான் சொல்றதுக்கோ ஏச்சு கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பழக்காரர் வாங்கினா வந்துருவாரு. மன உணர்வுகள் மனம் சம்பந்தப்பட்டது எதுவுமே தேவையில்லாததுதான். இல்ல சார், இந்த மூணு பேர் மனசுல வர்றாங்களே, இந்த பயக்காரனும் மளிகாரனும் காய்கறி, இந்த மூணு பேர்ல எவனா ஒருத்தன தேவைதானே சார் எனக்கு? அதாங்க, ஒரு பயம் வருது வச்சுக்கீங்க, நான் ஒரு பயமே வருதுங்க. நீங்க வந்து பயத்தை நீங்க எடுத்துக்க தேவையில்ல. பயம் எதுனால வந்துருக்குன்னு பாருங்க, அது புறத்துல சரி பண்ண வேண்டிய வேலை இருக்கு. நீங்க ஒரு பைத்தியக்காரன் வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டான்னு வச்சுக்கீங்க, ஒரு பயம் வருதுன்னா என்ன பண்ணலாம்? பயத்தை போயிட்டு இருக்க தேவையில்ல, பைத்தியக்காரன் எப்படி வெளியே எடுப்பலான்னு பாக்கலாம். இருக்குது மத்தது. நீங்க வந்து மனோ வடிவம்னு ஒண்ணு இருக்குது, உங்களுக்குள்ள யோசிக்கிறது பூரா மனோ வடிவம். நீங்க வெளியில செயல்படுறதுங்கிறது பிசிக்கல் வடிவம், புரியுதுங்களா? நீங்க வந்து உங்க மனோ வடிவத்துக்கு முக்கியத்துவம் யோசிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா செயல்படுறதுங்கிறது எல்லாருக்கூடையும் சேர்ந்து செயல்படுறதுங்கிறது உங்க முக்கியமான ஒரு பொருளுங்க, காஸ்ட்லியான பொருள் தொலைஞ்சு போச்சு வச்சுங்க, ஒரு மிகப்பெரிய வருத்தம் வருது, கவலை வருது. நீங்க அந்த கவலையை சரி பண்ற வேலையை பார்ப்பீங்களா, இல்ல அந்த பொருளை தேடுவீங்களா? கொஞ்ச நேரம் அந்த கவலையிலே கொஞ்சம் நம்ம சுகம் காண்ட ஐயோ ஐயோன்னு அது கொஞ்சம் அதுல தான் இருக்கிறோம். அப்புறமா தான் அது பொருள் தேடுறதுக்கு, ஆனா செய்ய வேண்டியது பொருள் தேடணும். கவலை இப்பதான் கொஞ்சம் நம்மள அந்த பொருள் தேடுறதுக்கும் அது கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்குது. புற செயலுக்கணும் இல்ல, உங்க பொருள் தொலைஞ்சு போய் கவலையே வரலன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப நீங்க பொருள் டேவல் பண்ணீங்க, உதவி வந்துருக்குது. ஓ, அதுவே ஒரு பாசிட்டிவ் மேட்டர் தான்றீங்க. அப்ப கவலை வந்ததனாலதான் வெளிய தெரியுது. ஓ, முக்கியமான பொருள் பொருள் பத்தி கவலை. கரெக்ட். தொலைஞ்சு போறதுனால ஒரு கவலை வந்தாதானே எப்படி தேடுறது, என்ன பண்ணலாம், எங்க தேடலாம்னு ஒரு யோசனை பண்ணி தேடுவீங்க. ஆமா, அது மதிப்பும் இல்லைன்னா கவலையே வரலன்னா அது கண்டுக்கே போதில்ல நம்ம. அப்படிங்கும்போது கவலையை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பொருளை தேடுறதுதான் நமக்கு இருக்க வேலை. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே நீ கேள்வி ரொம்ப கம்மியா இருக்குது, என்னன்னு தெரியல. பரவாயில்ல தானே, கேள்வி இருந்தா கேக்குறது கரெக்ட், இல்லங்க போய் இப்படி கேக்குறது. எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. ஆமா, டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப ஜியோமி ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு காத்தல ஜியோமி நானும் ஒரு டிஸ்கஸ் பண்ணோம், அது இப்படி சொல்ல அப்படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேட்டுப்பாங்க. உள்ள இன்னைக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, ஃபோன் மட்டும் டவுட் ஒன்று கேட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, நான் பிறந்ததுலேருந்து இந்த மனசோட தான் இருக்கிறேன், இந்த மனசை சரி பண்ண வேண்டியது என் கடமை இல்லையா, மனசில் எத்தனையோ பிரச்சனைகள் வருது, மனசை சரி பண்ணுறது நான் இவ்வளோ நாளாக சரி பண்ணுறேன், அது ஓரளவு சக்ஸஸ் பண்ணுறேன், முழுமையாக பண்ணலனாலும் ஓரளவுக்கு நான் பெனிஃபிட் இருக்குது எனக்கு சரி பண்ணும்போது. இப்போ நீங்கள் திடீர்னு மனசை கண்டுக்க வேணாம் விட்டு அதை சரி பண்ணுற பொறுப்பு எடுக்காத, அது எப்படினாலும் வந்துட்டு போட்டுன்னு சொல்கிறீங்க, எப்படி என்னால் அப்படி இருக்க முடியும்? நான் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 25 வயசாகுது, 25 வருஷமாக இந்த மனசு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
இந்த மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைய என் மனசு இது, இதை சால்வ் பண்ண வேண்டியது எனக்கு கடமை இருக்குது, நீங்க திடீர்னு பொறுப்பெடுக்காதீங்கன்னு சொன்னா இதனால ஏத்துக்கவே முடியலையே. அதாவது நம்ம எப்படி அதாவது பொறுப்பெடுக்காம எப்படி இருக்க முடியும், பொறுப்பற்ற தன்மைக்கு போக முடியலையே. இப்ப நீங்க சொன்னா கூட பொறுப்பற்ற தன்மைக்கு போகணும்னு ஒரு நடிப்பு வேணா நடிக்கிறேன் தவிர என்னால பொறுப்பற்ற தன்மைக்கு போக முடியல. ஏன்னா என் மனசு எப்படி நான் இதுல இருந்து விடுபடுறது, பொறுப்பு இல்லாம இருக்கிறது எப்படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நான் எப்படி இவ்வளவு பொறுப்போடுறேன், இன்னுமே நான் பொறுப்பு இல்லாம இருக்கிறது நான் என்ன பண்ணணும் மனசுல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அப்ப நான் அவருக்கு ஒரு திடீர்னு யோசனை வச்சு பதில் சொன்னேன், என்னன்னா நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க, 25 வருஷமா அந்த கார்ல தான் போறீங்க, அதுக்கு 25 வருஷமா ஒரே டிரைவர் தான் இருக்கிறாரு. நீங்க கார்ல உங்க வேலையே வந்து இந்த கார்ல டிராவல் பண்றது தான் உங்க வேலை, கார்ல போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, இது உங்க கார். இந்த கார்ல உங்களுக்கு யோசனை வருது, இந்த கார்ல வந்து இதை கொஞ்சம் சரி பண்ணணும், இது ஒரு சின்ன ஒரு ஃபால்ட் இருக்கு, இதுல வந்து கொஞ்சம் சின்ன டிங்கரிங் அந்த ஒர்க் டிங்கரிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு கார் மைண்ட்ல வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்பப்ப சர்வீஸ் பண்றீங்க, முழுசா உங்களால சர்வீஸ் பண்ண முடியல, அப்பப்ப பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த அதை பத்திய சிந்தனை வந்துட்டு இருக்குது, அதை பொறுப்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அந்த கார் வந்து இந்த டிரைவருக்கு சேல்ஸ் பண்ணிட்டீங்க, டிரைவர்கிட்ட இந்த காரை நீங்க வித்துட்டீங்க, ஆனா ஒப்பந்தம் போட்டீங்க, இனிமேலும் நாளையில இருந்தும் நீங்க இதே டிரைவர் இதே கார்ல வருவாரு, நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்றீங்க, ஆனா கார் மட்டும் உங்களுக்கு இல்ல, அது வந்து டிரைவர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, அடுத்த வித்தை விட்டு நம்ம கார்ல டிராவல் பண்ணும்போது டிங்கரிங் ஒர்க் பண்ணணும், இந்த கார்ல சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கு சரி பண்ணு நினைப்பீங்களா? ஏன்னா அந்த பொறுப்பை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டோம், காரை ஒட்டு மொத்தமா வித்தாச்சு. இப்ப அதுக்கப்புறம் நம்ம சிந்தனை வருமா, இந்த இது வேலை இருக்குங்க இதுவுமே யோசிக்க மாட்டோம், நான் வந்து டிராவல் பண்றதோட வேலை முடிஞ்சு, காரை சரி பண்ண வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லை. ஸோ இப்ப வந்து நேத்து வரணும், இது ஏன் காரு, இதை சரி பண்ணணும், அந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குன்னு சொன்னவங்க அது வந்து நமக்கு நம்ம வந்து இன்னொருத்தங்கிட்ட ஒப்படைச்சவனே என்ன பண்ணிட்டோம், இதுக்கு எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, டிராவல் பண்ணுறதோட என் வேலை முடிஞ்சு பயன்படுத்திக்கிறேன், பட் இது சரி பண்ண வேண்டிய வேலை என் வேலைன்னு விடுறீங்க இல்லை, இதே கார் தான் 25 வருஷமா போனீங்க, இதே டிரைவர் தான், இதே ரூட்டு தான், இப்போ நீங்கள் எப்படி அதுலேருந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த என்கிட்ட அந்த கேள்வி கேட்ட இளைஞர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டார். சரி அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்ல, இப்போ எனக்கு புரியுது அப்படின்னாரு. அதான் காரோட ஓனர் நீங்கள் இல்லை, அது மாதிரி உங்க மைண்டுக்கு ஓனர் நீங்க கிடையாது, இயற்கை. நம்ம வந்து மைண்டுக்கு ஓனர் கிடையாது, நம்ம மைண்டுக்கு ஓனர் நினைச்சு நம்ம சரி பண்ணலாமான்னு பாக்குறோம், அதுக்கு நாம ஓனர் நாம கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டா போதும். அது இயற்கை தான் அதனுடைய ஓனர், இறைவன் தான் அதனுடைய ஓனர், நம்ம பயன்படுத்துறதோட மேலே முடிஞ்சிச்சு, அதை தேவைன்னா பயன்படுத்திக்க போறோம் அவ்வளவுதான். அதை நிர்வாகம் பண்றதுக்கோ அதை சரி பண்றதுக்கோ எந்த வேலையுமே கிடையாது, எப்படி இருந்தாலும் ஓகே தான். அது இதை சொன்ன உடனே நல்லா கிளியர் ஆயிட்டா டக்குன்னு, சரி அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக இந்த ஒரு சின்ன ஸ்டோரி. அருமை சார், சூப்பர். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல அனுபவம் ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணலாம். முத்து வந்திருக்காரு, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் முத்து, நீங்க பேசலாம். முத்து பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க முத்து. நன்றிங்க, நன்றி சரவணண்ணே, நன்றி ஜீவமணிங்க, நன்றிங்க, வணக்கண்ணே. இப்ப ரொம்ப சூப்பரா சொன்னீங்கண்ணே இது, ஏன்னா இது வரைக்கும் அது முத தடவையா கேக்குறது, ஏன்னா இது வரைக்கும் எதுலையுமே அது வரலன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க புதுமையா வந்து இது வந்து வழங்க காலையிலதான் வந்ததா புதுசா இருக்குது, ரொம்ப சூப்பரா இருந்ததுண்ணே. ஏன்னா ரொம்ப ஆழமான உண்மை இது, இது எதுவுமே வந்து நம்ம குழந்தை கிடையாது, சொந்தம் கிடையாது, நம்ம வாழ்ந்ததுக்கு வாடகை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோங்கிறத வந்து ரொம்ப நாசுக்கா சொன்னீங்க, ரொம்ப புரிஞ்சுதானா, ஆனா ஆழமான உண்மை, ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த புரிதலுக்கு அப்புறம் ரொம்ப மாற்றங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன் அடிச்சோம்னா வீட்டுக்கு பசங்கள்லாம் ஓடிடுவாங்க, ஏ அப்பா போன் அடிக்கிறா அப்படின்னு ஓடிடுவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கப்பட்ட. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு வராங்க, நான் தான் பேசுவேன், நான் தான் பேசுவேன் அப்படின்னு அவங்களுடைய நிலைக்கு இறங்கி போகும்போது, அந்த அந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து நடுபயம்லாம் ரொம்ப சுத்தமாக என்ன கேர் பண்ணவே மாட்டான். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து அவங்களை எப்படி டீல் பண்ணணுங்கிற அந்த இதே தெரியாது, தெரியாமல் இருந்ததுனால அவங்கள வந்து சரி பண்ணணுங்கிற நோக்கத்துக்கே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்.
அப்படிங்கும்போது என்னன்னா அப்பா வந்து இப்ப ஏதாவது அட்வைஸ் பண்ணும் அது பண்ணும் இது பண்ணுன்ட்டு ரொம்ப வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிலையெல்லாம் ரொம்ப மாறி இருக்கு. காரணம் என்னன்னா ஐயாவோட புரிதல் மொழியா கிடைச்ச ஒரு ஒரு பெரிய மாற்றங்கள் தான் அது. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கெல்லாம் போனேன், ஆபீஸ்லயும் என்னோட செயல்பாடுகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததை பார்த்தேன். எங்க பாஸே கூப்பிட்டு சேர்லாம் எடுத்து போட்டாரு உட்கார சொல்லி. எப்படின்னா அந்த அளவுக்கு போன்ல அந்த பேசுற விதங்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால நேரடியா போகும்போது அவருடைய மாற்றங்கள் வந்து நான் பார்த்து அந்த ஆபீஸ் விட்டு வெளியே வரும்போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு புரிதலினுடைய ஒரு இதுபடி வாழ்க்கையை வந்து கொண்டு போகும்போது அது எப்படியெல்லாம் என்ன மாத்தி அமைச்சிருக்கு ஒரு ஒரு 20 நாளைக்குள்ள அப்படிங்கறத வந்து ரொம்ப நான் வந்து அனுபவிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் நான் வந்து ஐயாவோட அந்த புரிதல்கள்ல இன்னும் முழுமையான ஈடுபடுத்திட்டு போகும்போது நானும் நிறைய பேருக்கு வந்து இந்த புரிதல் வழியா அவங்களை எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த இதுல போய்கிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட குரூப்ல இருக்கவங்கள்ட்ட வந்து இதை பத்தி வந்து பேசி அவங்களுக்கும் வந்து இப்போ கொஞ்சம் தயார் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களெல்லாம் எடுத்த எடுப்புல மீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அவங்களுக்கும் சில விஷயங்கள் புரியாதுங்கிறதுனால முதல்ல எல்லாத்தையும் வந்து வீடியோ பாருங்க, புக்ஸ் எல்லாம் இருக்கு படிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஆனே கூடி சீக்கிரம் அவங்களையும் வந்து மீட்டிங்ல அட்டன் பண்ண அளவுக்கு கொண்டு வரணும். ரொம்ப நன்றிண்ணா, நன்றி, வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகே ஓகே ஓகே, நன்றி முத்து. உங்களை மியூட் பண்றேன். மோகன், உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். மீன்வைல் பாலச்சந்தர் அவர் கேட்டிருக்காரு, இன்று குரூப்பில் கேட்ட கேள்விக்கு பதிலை என்னால் கேட்க முடியவில்லை, திரும்ப நீங்கள் விளக்கினால் நன்று அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்படி ரெக்கார்ட் ஆயிடும் இல்ல, நாளைக்கு நம்ம யூடியூப்ல போட்டுருவோம். நாளைக்கு அவர் வந்து யூடியூப் பார்த்தாரு எல்லா கேள்விக்கும் நம்ம பதில். சார் நீங்க பேசலாம் சார். மோகன் சார், சார் வணக்கம். சார் வணக்கம். உஷா மேடம் வணக்கம் மேடம். சார் இப்போ நம்ம புறத்துல வந்து இப்ப நம்ம நம்ம பகவத் பாதி புறச்செயல்கள் அவங்களுடைய இந்த மாற்றமான அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்து சரவண சார் சொன்னாரு, நம்ம சங்கி மேடம் சொன்னாங்க ஒரு தீய பழத்துக்கு வந்ததுங்க ஒரு பொண்ணு, அப்புறம் சாரோட இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்க பகிர்ந்துட்டீங்கன்னா இப்ப இந்த புதுசா வர்றவங்களுக்கு வந்து நம்ம பகத் பாதையில போகும்போது நம்ம அகத்திலையும் சரி புறத்துலயும் சரி ஓரளவுக்கு எந்த விதமான சலனம் இல்லாமல் போக முடியுங்கிற ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அது உங்கள்கிட்ட இப்ப உங்கள்கிட்ட ஏன்னா இப்ப புதுசா வர்றவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது, உங்களுக்கு வந்து நிறைய இருந்திருக்கலாம், நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கலாம். அதான் நீங்க வந்து எங்க ஷேர் பண்ணீங்கன்னா இந்த புதுசா வரக்கூடிய மக்களுக்கு வந்து அது ஒரு உந்துதலாகவும் இருக்கும், இந்த பகவத் பாதைக்கு வரக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சியாகவும் இருக்குங்கிறது என்னுடைய சின்ன ஒரு கருத்து. அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது புறச்செயல்களில் இந்த பகவத் பாதைக்கு வந்த பின்னாடி சந்திக்கும் போது அவங்க நீ உங்கள்கிட்ட ஐடியா கேட்டோம் அல்லது அவங்களாவே இந்த பகவத் பாதினால நான் வந்து இந்த மாதிரி இந்த புறச்செயலை வின் பண்ணேன், இந்த அளவுக்கு சமாதானம் ஓரளவுக்கு சில சிக்கலாம் என்னுடைய லைஃபை கொண்டு வர முடியும்னு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம், அது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி அது இருந்தா ஒன்று ரெண்டு நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்கன்னா இப்ப எங்க இப்ப இந்த குரூப் இப்ப கேட்டிருக்க நிறைய பேருடைய புதிய ஆளுகளுக்கெல்லாம் வந்து கேள்வியா கேட்டா கூட அவங்களுக்கு யூஸ் ஆகும் கூட இருக்கலாம். அதனால உங்க இந்த சொன்னேன். இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க, கேள்வியில இதை இதை சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா நான் நிறைய பதில் கொடுக்க வேண்டியது என்ன கேள்விக்கு சொன்னீங்க புரிதலுக்கு எதிரான செயல்பாடு அவங்களுக்கு ஏற்பட்டு இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய வரும். அது இல்லாம என்ன வருதுன்னு நான் புரிஞ்சுட்டு நல்லா பண்ணிட்டேன், என்ன அறியாம நான் மறுபடியும் போராடி இருக்கேன், திங்கிங் பண்ணிடுறேன் நான்,
அப்படிங்கிற கேள்வி அறிய வரும். ஏன்னா நான் தாட்டை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், தாட்டை வந்து திங்கிங்கா மாத்தக்கூடாதுங்கிறது நல்லா தெரியுது. என்ன பதில்னா, உங்களை அறியாம திங்கிங்கா பண்ணாலும் அதுவும் தாட் தான், அது திங்கிங் கிடையாது. எப்ப நமக்கு வந்து கான்சியஸா தெரியுதோ தெரிஞ்ச விட்டுதான் நம்ம திங்கிங்கா மாறுது. சோ நீங்க தெரியாம தாட் பின்னாடி போயிட்டா கூட அது திங்கிங் எடுக்காதீங்க, அதுவும் தாட்னு எடுத்துங்க அப்படிங்கிற பதில் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பதில வந்து அவங்களுக்கு ஒரு மலர்ச்சி ஏற்படும். ஓ அப்புறம் அது தப்பு, அதாவது என்னன்னு கேட்டா நான் தப்பு பண்ணிட்டனோ, நான் தப்பு பண்ணி மறுபடியும் திங்கிங்கா மாத்திட்டனோங்கிற ஒரு கில்ட் ஆகிறாங்க. அதையும் விடும்போது என்ன நடந்தாலும் முடிந்ததெல்லாம் முடிந்ததா விடும்போது அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மலர்ச்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உடனடியா ஏற்பட்டுருது, அந்த கில்ட் வந்து வெளியே வந்துருவாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த ஒரு இந்த ஒரு கேள்வி பலர் கேட்டு அதுக்கான பதில் கொடுக்கும் போது அந்த மலர்ச்சி ஏற்பட்டுருக்கு அவங்களுக்கு. என்னன்னா டோட்டலா நீங்க என்ன பண்ணாலுமே ஒரு தப்பு இல்லைங்கிறது தான் கேட்கு மைண்டை பொறுத்தவரைக்கும். எது எப்படி இருந்தாலும் எதுவுமே தப்பு கிடையாது, அங்க வந்து எதுவுமே நம்ம தப்பா பார்க்க தேவையில்ல, இது சரி பண்ண வேண்டியதுன்னு எதுவுமே ஒண்ணுமே கிடையாது, எது இருந்தாலும் அப்படியே ஓகே அப்படிங்கிறது தான். இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு நீங்க பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்துலயே ஒருத்தர் இருக்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சு நான் சொல்றேன் வச்சுங்களேன், இப்ப வந்து இவ்வளவு பேர் இருந்தாலும் பேசுறாரு, இவ்வளவு பேருக்கு விளக்கம் கொடுக்கறாரு, எல்லாம் பண்றாரு இல்ல, இவரை வந்து என் ஸ்கூல் லைஃப்ல இருந்து இவரை பாத்துட்டு இருக்கிறேன். என்ன தெரியுங்களா, நான் வந்து வேதாத்திரி மகரிஷி மனவளக்கலை மன்றம் போகும்போது தியானத்துக்கு எல்லாம் போகும்போது ஆரம்ப காலகட்டத்துல தியானத்துல வந்து உட்காந்துருப்போம், ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசணுமாங்க. இவரை இவரை கூப்பிட கூடாதுன்னு வேண்டிக்குவாரு, எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்குவாரு. அதே நீங்க வச்சுக்கல உட்காந்துட்டு யார் முகத்தையும் பார்க்க மாட்டாரு, மூடிக்கிட்டு என்ன முயற்சி பண்ணுவாரு, தடுமாறுவாரு, எங்களை அவளை கூப்பிட்டுருவாங்களோன்னு எல்லாத்திலயும் பேசுறது மட்டும் இல்ல. செப்டம்பர் 2, 2018 காமராஜர் அரங்கத்துல கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து உள்ள வரத்துக்கு டைமிங் பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு, ஒரு ஒரு தயக்கம் இல்லாம ஒரு இது இல்லாம ஃப்ரீ ஃப்ளோவா எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் பண்ணி உள்ள அனுப்புறாரு. எவ்வளவு பேர் ஸ்டேஜில் இருந்தாலும் அழகா பேசுறாரு. இந்த மாற்றம் எங்க வந்துச்சுன்னா, இவரு டார்ச் கேட்ட வந்து கண்ணுக்கு நேரம் அடிச்சுட்டு இருந்தாரு பழசு, இப்ப முன்னாடி முன்னாடி யாருக்கு என்ன தேவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, செயல்பாட்டுல பெரிய மாற்றத்தை உண்டாகிடுது. செயல் எங்க செயல் செய்யணும், எங்க செயல் செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து அழகா கத்து கொடுத்துருது. இதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது. சோ இந்த இதுல பலர் பயனடைஞ்சிருக்காங்க, நம்ம அப்பப்ப நம்ம வந்து பலனடைஞ்சவங்களுடைய நம்ம சொல்லுவோம். நாம என்னன்னா, இது ஒண்ணு வந்து நம்ம செயல்ல வந்து நம்ம கிரியேட்டிவ் மைண்டா செயல்பட வைக்கிறது நம்ம வெளியே. சில தியானங்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த வாய்ப்புகள் வந்து ஒன்லி வந்து அதாவது நம்ம செயலற்ற தன்மைக்கு போகிறதா செய்யுது. நம்ம பாதை பார்க்க போனா செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் வளர்ச்சியே கிடைக்கும். செயலுக்கு வந்து நம்ம என்னைக்கு முக்கியம் கொடுத்துருமோ அன்னைக்கு தான் வளர்ச்சியே கிடைக்கும். அந்த அதுக்கு உண்டான பாதையா இருக்கிறதுனால இந்த செயல்ல வந்து வெற்றி பெறக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது மக்களுக்கு நிறைய இன்னும் ரீச் ஆகுங்கிறனால தான் இந்த கேள்வி கேட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா ஆன்மீக மனசுல எதுவும் ஒண்ணு செய்ய சொல்லுது. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. எந்த ஆன்மீக அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுல அவங்க எப்படி பாத்தீங்கன்னா மனசுல உங்களை ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்லி வச்சிடறாங்க, ஏதோ அடையணும், ஏதோ ஒரு ரூபத்துல மனசுல ஒரு வேலையை வச்சு நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆடிங், அதாவது வந்து நீங்க ஏதோ ஒண்ணு செய்யணும், உங்களுக்கு வந்து நீங்க இருக்கிறதுல இருந்து இன்னும் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறதுக்கு தான் கொண்டு போறாங்களோ தவிர யாருமே வந்து விடுறதுக்கு சொல்லியே தரல. தரல, உண்மையில தரலீங்க. ஆனா இந்த இதுல இருந்து டோட்டல் இதுவரையிலும் வந்த ஒட்டுமொத்த ஆன்மீகத்திலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஒரே ஒருத்தர் தான்,
மனசுல நீ எந்த நிலையில பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடியில இருந்து விடுபடு, விட்டு விட்டு அடைன்னு சொன்னவரு ஐயா மட்டும்தான். அது உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மைங்க. பிடிச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு தெரியாம பிடிச்சுக்கிட்டு இருந்தா தப்பு இல்ல, தெரிஞ்ச உடனே விடுபட்டுன்னு சொல்லிடுறாரு. இப்ப நாம பிடிச்சுக்கிட்டு தெரிஞ்சு இப்ப ஒரு விஷயத்த தூக்குறதுங்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வைக்கணும், கீழே இறக்கி வைக்கிறதுக்கு என்ன எனர்ஜி வேணும், எனர்ஜியே தேவையில்லை. அது மாதிரி அவ்வளோ சிம்பிள், அதாவது விடுறதுங்கிறது தான் இருக்கு. அதாவது ஒரு வெயிட் தூக்குறதுங்கிற கஷ்டம், கீழே இறக்கி வைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. அதனால இந்த விடுறதுங்கிற ஒரே ஆஸ்பெக்ட் வந்து ஐயா ஒருத்தர் தான் சொல்லி தந்திருக்கிறாரு. அப்ப வந்து மனசை நீங்க வந்து விட்டுற போது மட்டும்தான் வெளியில செயலை வந்து உங்களால ஒரு நேர்த்தியாவும் பர்ஃபெக்ஷனாவும் செய்யவே முடியும். நீங்க சுமந்துகிட்டு செய்யறதை விட மனசை டோட்டலா கீழே தரையறக்கி வச்சுட்டு வெளியில செயல் செய்யும் போது உங்க செயல் வந்து ஒரு நேர்த்தியாவும் பர்ஃபெக்ஷனாவும் வரும். அது உண்மைதான். நீங்க இது உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் என்ன, தியானம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து செயல் செயல்படும் சொல்லிட்டு, ஆனா தியானம் செய்யும்போது மட்டும்தான் அவங்களோட அமைதியா இருக்க முடியும். தவிர அது வெளியே வந்து வெளியே பிரச்சனை சந்திக்கும் போது அவங்களால வந்து கண் ஒருமொத்தமே வேலை செய்ய முடியல. ஆனா பட் இந்த அகத்துல வந்து விடுதலையானதும் இருந்தா மட்டும்தான் புறத்துல வந்து நீங்க வந்து செயல சிறப்பாக காமிக்க முடியுங்கிற கான்செப்ட் எனக்கே லேட்டா தான் தெரிஞ்சுதுங்க. அதனால இப்ப அந்த கேள்வி கூட ஐயா கூட கேட்டேன், ஒரு 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 மணி நேரத்து முன்னாடி முத கேள்வி அதான் கேட்டேன். எனக்கு நிறைய பேர் கேட்டவங்க எல்லாம் சொன்னாங்க தியானத்தை பத்தி, நம்ம புறச்செயலுக்கு வந்து தியானம் வேணும்னு சொல்றாங்க, நீங்க மட்டும் அது வேண்டியதுல புரிதல் மட்டும் போகுதுன்னு சொல்றீங்க சார், எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு அதை சொல்ல தெரியாதனால ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இப்ப நீங்க சொல்லும் போது இன்னும் எனக்கு அந்த இன்னும் புரிதல் ஏற்பட்டுருச்சு. சொல்லுங்க மீனுக்கு சொல்ல வந்த மேடம் முடிய முடியும் சொல்லுங்க. இந்த தியானத்துல பலசெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த தியான அமைப்புக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே வந்து ஒரு அப்படியே ஒரே வெயிட்லெஸ்ஸா அப்படியே வா அப்படியே ஒரே நேச்சரா போன மாதிரியும் அப்படியே உலகமே பரபரப்பா இருக்கிற மாதிரி நாம வந்து அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஒரு காத்துமா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மூணு நாள் கிளாஸ் முடிச்சு சரி போயிட்டு நீங்க வீட்டுக்கு போய் நீங்க வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் தெரியுங்க விட்டு வெளியே தான் வருவோம், பஸ்ல ஏறணும்னே லைட்டா ஆரம்பிச்சிடும். அங்க இருந்து ஏன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாதி சரியா போயிடும். வீட்டுக்கு வந்து மீதி கேட்டாங்கன்னா முழுக்கம் சரியாயிடும், அப்புறம் நம்ம நார்மல் நிலைக்கு வந்துடும். யதார்த்தம் அதாவது ஏன் தியானங்கிறது பாத்தீங்கன்னா வெளியே நல்லா வெயில் கொளுத்துன்னு வச்சுக்கோங்க, ஏசியில உட்காந்து இருக்கிற மாதிரி தியானங்கிறது. ஆமா, அந்த தியானத்துட்டு வெளியே வந்துட்டோம்னா அது இருக்கிறவங்க அதிகமா பாதிப்படையும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து தியானம்ங்கிறது ஒரு கீ குடுக்குற மாதிரி, கீ இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும். ஆமா, சாய் குடுக்குற பொம்மை மாதிரி. அது முடிஞ்ச உடனே பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். விடுதலைங்கிறதுதான் வந்து நம்ம வந்து புறத்துக்கு செயலை தூண்டக்கூடிய, புறத்துல என்ன செயல் பாக்கணும் நாம. அது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை அகத்துலதான் அதை விட்டு விடுதலை ஆகிறதான் நேச்சுரலானது, அதுதான் நமக்கு தேவையானது. அதுல விடுதலை ஆனா மட்டும்தான் புறத்துல வந்து அவனை கான்செப்ட் பண்ண முடியும். ஒரு கவனம் தான், இந்த கவனம் புற செயல் வேணுமா அகத்துல இருக்கிற பிரச்சனை வேணுமாங்கிறதான் கேள்வி. நிறைய பேர் ஏன் நம்ம இதுல மூணு தியானத்துக்கு சொல்றதுனாலதான் நிறைய பேருக்கு அது இந்த பாதைக்கு போகணுமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரு இப்ப கூட முன்னாடி ஒரு கேட்டாரு, அவர் திருத்தணிக்காரம் கேட்டாரு நினைக்கிறேன் தியானத்தை பத்தி என்ன. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப இங்கேயும் மூணு தியானத்தை சொல்றாங்க ஒருங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது ஆரம்பிச்சது வரவங்களுக்கு அது ஐயா ஆரம்ப காலத்துல இந்த தியானத்தை கத்துக் கொடுத்தாங்க. ஆமா, ஐயா வந்து பயிற்சி முயற்சி பண்ணிட்டு இருக்கிற காலத்துல அந்த தியானத்தை கத்துக் கொடுத்தாங்க. வந்துட்டீங்களா? நன்றி நன்றி சார், நன்றி சார். கொஞ்சம் இடைவேளை அவ்வளவுதான், சாப்பிட்டுங்க. நீங்க காணாம போனீங்கனாலே சாப்பிட்டுதான் போயிங்க அர்த்தம். டைம் அப் டைம் இல்லைங்க சார், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. எஸ் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ்.
உண்மையில என்னன்னா ரொம்ப இது எளிமையா இருக்கிறதுனால பலர் வந்து நல்லா கிளியரா இருக்காங்க. நமக்கு வந்திருக்கிறவங்கள பலர் வந்து நல்ல கிளியரன்ஸா நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க, இப்ப நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றதுனால இப்ப யூடியூப்லயும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் அதிகமாயிருக்காங்க. அதனால என்னன்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நம்மளை சார்ந்தவங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணி இதை பாருங்க, இதுதான் வந்து தேவையானதுங்கிறத அவன் சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம செய்ய வேண்டிய நல்ல செயல் இது. ஏன்னா வந்து அவங்க எத்தனையோ பேர் இந்த சின்ன இந்த உண்மை தெரியாம கஷ்டப்படுறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அறிவுப்படுத்துறது நம்மளுடைய கடமை, கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவோம். சாந்தி யூஎஸ் அன்மியூட் பண்றேன். சொல்லிருக்காங்களே அது என்னதான் அது பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வரூப தியானம் தான் பண்ணி பார்த்தேன். இந்த தாட் அண்ட் திங்கிங் வந்து மைண்ட் வைஸ் இந்த பிசிக்கலா அப்ளை பண்ணி பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். அது ஸோ அதுல நிறைய அந்த யூஸ்வலா தியானம்னாலே ஒரு ஃபோக்கஸிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து கொண்டு வருவாங்க, இந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஐயா வந்துட்டு அப்படி எல்லாமே ஆப்போசிட்டால நம்ம ஐயா கொண்டு போவாங்க, அதே மாதிரியே இந்த தியானத்திலயும் அந்த டெக்னிக் இறக்கி வச்சிருக்காங்க. அது பண்ணும் பொழுதுதான் நல்லாவே அந்த நெக் மசில்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப இதே ஒன்னு திங்க் பண்ணோம்னா ரிஜிடா இருக்கும், அதாவது ரொம்ப என்ன சொல்றது ஃப்ரீஸ் ஆயிரும். இப்பெல்லாம் அந்த திங்கிங்க்கு போகும்போது ஃபிளெக்சிபிளா இருக்கு, அது 24/7 அந்த ஃபிளெக்சிபிலிட்டியா ஃபீல் பண்ண முடியுது. இப்ப இவ்வளவு நாள் அந்த இறுக்கத்துல இருந்த ஒரு விஷயம் அந்த ஃபிளெக்சிபிள் ஆகும்போதுதான் அந்த டிஃபரன்ஸ் பண்ண முடியுது. ஸோ பிசிக்கலா எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதுக்கு இந்த டெக்னிக் வந்து ஆடடா அந்த விட்டமின் டேப்லெட் மாதிரி, அந்த தியானம் டெக்னிக்ங்கிற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய அனுபவம். சரி, இது என் அனுபவத்தை தான் ஷேர் பண்ணேன். ஸோ பண்ணி பாக்குறதுல ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை பண்றதுல 100% நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது. பண்ணணும்னு நினைச்சேன். நன்றிங்க. கண்டிப்பா இந்த சர்வரூப தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அன்போக்கஸ் ஆகும், மனோலய நாசத்துக்கு உங்களுக்கு கூட்டு போகும். அதனால அது வந்து அது தரமா பண்ணி பாக்கணும். தேங்க்யூ சாந்தி, நான் உங்களை மியூட் பொதுவாக இப்போ எல்லாருடைய புறப்பிரச்சனைக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஆசைங்கிறது அனுபவமா, ஆசைங்கிறது என்ன உணர்வா இல்லை அறிவா? ஒரு கேள்வி. ஆசை என்பது உணர்வா அறிவா? யாராவது கேள்வி கேட்டோம், நாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டுருவோம். இதுக்கு யாருக்குமே பதில் தெரியலையா? ஒத்து வணக்கண்ணே. அண்ணே, நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, அறிவு அப்படிங்கிறது தானே நான் நினைக்கிறேன். வெரி குட். இன்னும் வேற ஏதாவது பதில்? பாலச்சந்தர் அர்ஜுனன் திருத்தணி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நியாயமான ஆசை, யாரையும் மற்றவங்களை புண்படுத்தாத ஆசையாக இருந்தால் உணர்வு, அது வேற மாதிரியே போனால்
சொன்ன எதிர்பார்ப்பு எல்லாமே அறிவு சார்ந்தது. நம்ம வந்து இது வந்து எதிர்பார்க்கணும், இப்படி நடந்தா பரவாயில்ல, இப்படி நடந்தா பரவாயில்ல, எதிர்பார்ப்பு தான் ஆசைன்னு நம்ம சொல்றோம். உங்களுடைய அடிப்படையை தாண்டி உங்க அடிப்படை வந்து அடிப்படை தேவையா இருக்கிறது, நீங்க உயிர் வாழணுங்கிறது ஒரு அடிப்படை தேவையா இருக்கலாம். அடிப்படையை தாண்டி உங்களை பொறுத்தவரும் அது அடிப்படையை தாண்டி நீங்க என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்களோ அது வந்து ஆசைன்னு வச்சுக்கிங்க. ஆசையில தப்புன்னு சொல்ல வரல, ஆசை வந்து புறமையப்பட்டதா இருக்கிறது நல்லதுதான், அது நிறைவேற்றத்துக்கு முயற்சி பண்றது நல்லதுதான், அது நியாய தர்மம் மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். மற்றபடி தவறானதுன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா ஆசைங்கிறது உணர்வு கிடையாது, அது எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்க அகத்தை பத்தி சொல்லிட்டீங்க பரவாயில்ல, புற வளர்ச்சிக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க, அது புறத்தில் முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைகிறது, வாழ்வியல் முன்னேற்றம் அடைகிறதுக்கான அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னாங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப நமக்கு அகத்துல வேலை இல்லைன்னு முடிச்சிட்டோமோ நம்முடைய அதுக்கு இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி வரலும் பாத்தீங்கன்னா, நம்முடைய எனர்ஜி வந்து 70% நம்ம அகத்தை சரிப்படுறதுக்கு, அகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த 70% எனர்ஜி நம்ம புறம் நோக்கி திரும்பும் போது நம்முடைய பழைய சூழ்நிலை நம்முடைய செயல் எப்படி இருக்குமோ அதை விட இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய செயல் வந்து நேர்த்தியும் அதுல சக்சஸும் நிறைய ஏற்படுது. இதுதான் புற வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாத்துக்குமே அதை வச்சுக்கலாம். இது பர்டிகுலராக நம்ம சொல்றதில்லை, இது இதுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்றதில்லை. ஏன்னா அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையை வந்து அவங்களால மட்டும்தான் அது கரெக்டான தீர்வு காண முடியும். ஸோ அப்படிங்கும் போது அதுக்கு கவனத்தை செலுத்துறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு நல்லா கிடைக்குது. அதனால எப்ப நமக்கு வந்து உள்ள வந்து விடுதலை அடைகிறோமோ, உள்ள இருக்கிறத விடுறோமோ, அப்ப நம்முடைய கவனம் ஃபுல்லா புறம் போகும்போது நம்முடைய செயல்பாடுகள் வந்து நிறைய சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம வரக்கூடிய உணர்வுகளையும் நம்ம செயலுக்காக உந்திவேகமா பயன்படுத்திக்கிறோம். என்ன உணர்வு வந்தாலும் அந்த உணர்வையும் புறக்கணிக்கிறது இல்லை, அதையும் ஒரு செயலுக்கு ஒரு உந்திவேகமா பயன்படுத்துறதுனால எல்லாத்துலயும் ஒரு வெற்றி ஏற்படுறதுக்கும் ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறத்துக்கும் ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்திக்கிறோம். இதை தனிப்பட்ட முறையில நம்ம புற வளர்ச்சிக்காக எப்படி பண்ணணும் அப்படின்னா அது சில அது ஒரு நம்ம செஷனோட வச்சுக்கலாம். அது வந்து ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த ஐடியாவை அவங்கவுங்க அறிவுக்கு பொருத்தி பார்த்து அதை சக்சஸ் பண்ணிக்கலாம். அது தாராளமா செண்பகமுத்துராமன் சார் வணக்கம். பாலு சார், சார் வணக்கம். அண்ணா வணக்கம். நான் ரெண்டு பேருக்கும் அண்ணா ஒரு ஒரு மேஜர் க்வெஸ்சன் தான், கொஞ்சம் அதீத க்வெஸ்சனா தான் நினைக்கிறேன், ஆனா வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னாக்க சார், இப்போ வந்துட்டு நம்ம புரிதல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு சரியான பாதையில போறோம், நம்ம நம்ம செய்யற செயல் வந்து மத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லை அப்படிங்கிறதுல ஓகே சார். இந்த இந்த ஒரு பொக்கிஷம் வந்துட்டு தவறு செய்யற ஒரு ஆளுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யதார்த்தமா திருடரா இருக்கலாம், கொலை செய்யறவரா இருக்கலாம், கிடைச்சிருச்சு அவருக்கு சின்னதா கூட அவருக்கு கில்டி மைண்ட் இருக்கலாம், ஒரு ஐயோ நம்ம பண்றமேங்கிற எண்ணம் இருக்கும். இது நம்ம உள்ள வாங்கின பிறகு அவருக்கு டோட்டலாவே போயிடும்,
அப்போ அந்த பொசிஷன் அவருக்கு கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு உள்ள இது வந்து துணிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருவார் பாத்தீங்களா. அப்போ இது வந்து விபரீதமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கறதா என்னுடைய க்வெஸ்சன் சார். அதாவது என்னன்னா, இதை வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தகுதி வந்து இவங்க நல்லவங்களா இருக்கணுமாங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி மோசமான செயல்பாடுகள் ஈடுபடுறவங்களால கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்க முடியும். சாதாரண புரிதல் தான். ஆனா இந்த புரிதல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அக விடுதலையை கொடுக்கும் போது இவங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா இவங்களே மாத்திரும். இது தேவையா, ஒரு செயல் தேவையா? இப்ப நீங்க ஒரு புறத்துல எவ்வளவோ வேலைகள் செய்யறாங்கல்ல, அது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அகப்பற்றுதான். கண்டிப்பா இது அடையணும், இது இது எப்படியாவது என்னன்னா இது இது வேணும் இது வேணும்னு அகப்பற்றுக்காகத்தான். அகத்துல ஒரு இன்ப நாட்டம் தான் புறத்துல அவங்க செயல்பட வைக்கிது. அகத்துல நாட்டத்தையும் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. எதுவுமே செயல்படாத உள்ள வந்து நம்ம கையிற நிலைக்கு போயிட்டு நம்ம வந்து விடுற நிலைக்கு வந்த விட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்களுக்கு மாற்றம் அவங்க இயல்புலயே மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதுவே அந்த ஒரு இதுல இருந்து ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வருதுன்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அதனுடைய இதே வந்து மாறுது இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா சார். இல்ல யாரோ மாத்துனாங்க இல்ல, தானாவே மாறுது மனசு. தானே அப்போ ஒரு திருடனோ ஒரு மோசமானவனுக்கு ஒரு புரிஞ்சா கூட அவன் இருக்கிற நிலையில இருந்து மாறுறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குதோ தவிர வாய்ப்பு இருக்கு புரிஞ்சாறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதான் சொல்றேன் சார். இல்லைனாக்க ஒருவேளை ஒரு சின்ன கூட கில்டி மைண்ட் இருக்கலாம், நம்மளுக்கு புரிதல் கிடைச்ச பிறகு ஒருவேளை அந்த கில்டி மைண்ட் தூர போட்டு அம்மான்னு கொலை பண்ணாலே டக்கு டக்குன்னு சுருவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் தான். ஒரு ஒரு குட்டை நான் கடல் ஆகணும்னு நினைச்சிச்சான். சரி, குட்டை வந்து கடல் ஆகணும்னு நினைச்சிச்சு, ரொம்ப போராடிச்சு, அது எப்படியோ ஒண்ணு மழை பெஞ்சு அடிச்சு போய் கடல் ஆகணும்னு அது குட்டியா நம்ம நினைக்க முடியல. கண்டிப்பா கண்டிப்பா குட்டியா இல்ல, அது கடலோட மாறிடுச்சு. அது சரி சரி, அது தன திரும்பி பார்க்க முடியல அதனால. சரி சரி சரி, அது மாதிரி நம்ம வந்து எல்லா உண்மையில பாருங்க, புறத்துல எல்லாமே அகத்துல ஒரு இன்ப நாட்டம் தான் புரட்சியிலேயே தூண்டுது. விடுபடும் போது ஒரு எது சரியான செயல் எது சரியான செயல் செய்யணும் அப்படிங்கறது எதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. புரியுது புரியுது சார். வந்த பாசம் பட்டு எல்லாம் வந்து அகத்தை நோக்கி இருக்கிறதாலதான் பிரச்சனை. ஒரு விஷயம் வந்து செய்யணும், எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாரும் வீட்டுல போர்ஸ் பண்றாங்க, நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வேலை வேணும், பட் எனக்கு படிக்கிறது பிடிக்கல. சோ நான் என்ன பண்றேன்னாக்க, அந்த புக்கு எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். பட் அந்த கான்செப்ட் புரியல. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எதுக்கு பிடிக்கலங்கிறது ஒரு உணர்வு, அது ஒரு எண்ணம் தாட்டுன்னு சொல்லி நான் நெக்லெக்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா அது என் மைண்ட் எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுவா சார்? அது இல்ல, வேற ஒண்ணு அதான் சொல்றேன். வேற வழி இல்லைன்னு படிக்க ஆரம்பிச்சு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஆர்வங்கிறது தனால வந்துடும். ஆனா வேற வழி இல்லைன்னு அதுதான் ஒரு ஐயா சொல்லுவாரு, ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. இப்ப நீங்க வந்து எப்ப ஒரு இது கவனிப்பீங்க அப்படின்னா, வேற வழி இல்லைனா என்னங்கறதே வாச்சுக்கலாம். இப்ப ஜூம் மீட்டிங் வந்து நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா லாக்டவுன்ல இருக்கிறாங்க, வேற வழி இல்லை, இது என்னன்னு பாக்கலாம்னு வந்திருக்காங்க. கண்டிப்பா இல்லைன்னா அவங்கள வந்து எங்க வெளிய கதவு பூட்டிட்டு இருக்காரு. நீங்க வெளியே கிளம்புறாங்கிறாரு. இல்ல சரி, நீ வீட்டுல இருந்து நான் போயிட்டு ஒரு ஒரு நேரத்துல வந்துடுறேங்கிறாரு. இல்ல இல்ல, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் உள்ள போறேன், நீ வெளியே பூட்டிட்டு போயிடு, நீ வந்து ஒட்டி துறக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இருக்காது, நான் தூங்கிட்டு இருப்பேன், என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நீ உள்ள போட்டு உள்ள போனாட்டே இவரு தெரியும், இருக்க பழகின வீடு, இவர் உள்ள போயிட்டு பெட்ரூம் உள்ள போறாரு. பெட்ரூம் உள்ள பெட்ல ஒரு பாம்பு பழைய எடுத்து நின்றுது. இவரு அவ்வளவு பெரிய பாம்பு அப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு, பயம். பட் இவர் வந்து இந்நேரம் வெளியே கதவு திறந்திருந்தா எப்பயோ வந்து வெளியே ஓடி இருப்பாரு. இந்த ரூம்ல தான் பாம்பு இருக்கு, பக்கத்து ரூம் போனாலும் அவரால் போக முடியாது. இப்ப என்ன பண்ற, வேற வழி இல்லைங்க, அதனால பாம்பிலிருந்து பாம்பை கவனிக்கிறாரு.
வேற வழி இருந்தா எப்பயும் வந்து யாராவது பாம்ப ரசிச்சு கவனிப்பாங்களா? வேற வழி இல்லாதனால வேற வழி இல்ல, வாய்ப்பு இல்ல. பண்ணியாவுன்னு பார்க்கும் போதுதான் தெரியுது இவரை பார்த்து பாம்பு பயந்துட்டு இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. சரி சரி, நம்மளாலதான் வெளியே போக முடியாது. பாம்பு வந்து சந்து பூந்து கிடைச்சா போதும், ஈஸியா வெளியே போயிடும். புரிஞ்சு சார் எப்படின்னாக்க நம்ம புரிதல் எல்லாமே கிடைச்சிருச்சு கிடைச்ச பிறகு என் பொண்ணு முன்னாடி நினைக்கிறா இதுக்கு முன்னாடி புரிதலுக்கு முன்னாடி பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பேன் இப்ப பார்க்கும் போது எனக்கு அகத்த ஓரளவு நம்ம திறந்துட்டோம் பொண்ணை பார்த்த உடனே என் தாடு சொல்லுது எடுத்து கொஞ்சிடா அப்படின்னு சொல்லுது நான் என்ன சொல்லலாம் இது ஒரு அகம் தானே எதுக்கு போட்டு இது பற்றியா வைக்கணும்னு சொல்லி நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது தவறா சரியா சார் கேட
பாசம் தெரியுமா? தெரிய வாய்ப்பே இல்ல. செயல்ல எடுங்க, கொஞ்சம் தப்பு இல்ல. நீங்க வந்து என்னன்னா செயல் ரீதியில அன்பு செயல் வேண்டுமே தவிர அன்பு உணர்வு கூட முக்கியம் கிடையாது. எப்படி எந்த உணர்வுலாம் வந்துட்டு போட்டு அன்பு செயலா இருக்காது. சோ நீங்க செயல்ல காட்டுங்க, உங்க குழந்தைக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க, இதுதான் உண்மையான உங்களுடைய அன்பான செயலா இருக்கும். நீங்க மனசு வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாது. சரி சரி, இன்முகமா இருக்கலாம், சிரிச்ச முகத்தோட இருக்கலாம், என்ன திருப்பி சேட்டை பண்ண கூட கோபப்படாம அடிக்காம கூட நம்ம சிரிச்சு கூட இருக்கலாம். அந்த அந்த மாதிரி புரிதல் செய்யாதம்மா, பொருள் உடைச்சிடாத அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. அது அதுக்கான ஒரு கனிவான வார்த்தைகளை கொஞ்சம் மகிழ்ச்சியா டீல் பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணுங்க. டீல் பண்றது நல்ல ஒரு இதா, என்னம்மா என்ன கண்ணு என்ன வேணும் அப்படி கேளுங்க. நீங்க எவ்வளவு நாள் அன்பா இருங்க, ஆனா வந்து வார்த்தையில எல்லாம் காட்டலாம் தெரியவா போகுது? வாய்ப்பு இல்ல, வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் புரியும். ஒருத்தர் நல்லா இருக்குன்னு ப்ரே பண்ண கூட வெளியே தெரியாது, ஆனா உங்களுக்கு தேவையான ஒரு செயல் செஞ்சீங்கன்னா தான் வெளியே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா சார், அதனால அசோர்ட் பண்ணிக்கலாம் அவனை சார், கண்டிப்பா அசோர்ட் பண்ணி. சரி சார், ரொம்ப ரொம்ப நாள் இந்த டவுட் உங்கள்கிட்ட கிளியர் பண்ணிட்டேன் சார், தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. மியூட் பண்றவங்களாம் ஒரு சஜஷன் வந்திருக்கேன், ப்ரொஜெக்ட் பண்றேன். Unable to ask question using Zoom. Always the voice is breaking. கிருஷ்ணன்ங்கிறவர் கேட்டிருக்காரு, கேன் யூ பிளீஸ் ட்ரை இம்ப்ளிமெண்டிங் சம் அதர் சாஃப்ட்வேர், பிளீஸ் கன்சிடர். இல்லை இப்போ இது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா வேற ஏதாவது யோசிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஆக்சுவலி அவங்க இந்த இது ஜூம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுனால நம்ம ரெக்கார்டிங்க அப்புறம் ஃபைல் கிரியேஷன் அதெல்லாம் நல்லா இருக்க ரிலேட்டிவ்லி மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்க கிருஷ்ணன், நீங்க உங்க சாஃப்ட்வேர் அதாவது உங்க நெட்டு கொஞ்சம் பாருங்க, கவனிச்சு பாருங்க. மோஸ்ட்லி நெட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லடா அவர் அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க, அப்படி ஏதாவது பண்ண சொல்லுங்க. நாம இன்னொரு நாம ரெண்டு மூணு ஜூம் ரெண்டு மூணு இது ஆப் பார்த்துட்டு இருக்கோம். ஜியோ ஜூம் ஒன்று வந்திருக்கு, கூகுள் ஜூம் சாரி ஜியோ மீட்டிங் வந்திருக்கு, கூகுள் மீட்டிங் வந்திருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுல ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்ல, அதான் ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே, நாம ஏதாவது ஐடியா பண்ணுவோம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். அனைவரின் சார்பாக ஜியோமணி ஐயா அவர்களுக்கும் சரவணா ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.